மார்க் ஆண்டனி திரை விமர்சனம். விஷால், எஸ் ஜே சூர்யா, செல்வராகவன், சுனில், ரித்து வர்மா, அபிநயா, ரெடின் கிங்ஸ்லே, வைஜி மகேந்திரன், நிழல்கள் ரவி மற்றும் பலர் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மார்க் ஆண்டனி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். எதிரிகளால் பல ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்ட பெரிய ரவுடியான அப்பா விஷாலை மகன் விஷாலுக்கு பிடிக்காது. காரணம், அவர் ரவுடி என்பது மட்டுமல்ல, தனது அம்மாவையும் அவர்தான் கொலை செய்தார் என்பதால் தந்தை விஷாலின் உயிர் நண்பரான மற்றொரு ரவுடியான எஸ் ஜே சூர்யா மகன் விஷாலை வளர்ப்பதோடு தனது மகன் எஸ் ஜே சூர்யாவை விட விஷால் மீது அதிகம் பாசம் கொண்டவராக இருக்கிறார். இந்த நிலையில் விஷாலுக்கு இறந்த காலத்திற்கு பேசும் அதிசய தொலைபேசி ஒன்று கிடைக்கிறது. அதை வைத்து தனது அப்பாவிடம் பேசி அவரை திருத்த முடிவு செய்யும் விஷால் கூடவே தனது அம்மாவிடமும் பேச முயற்சிக்கிறார். அப்போது அப்பா நல்லவர் அல்ல, கெட்டவர் என்று அம்மாவுக்கு தெரியப்படுத்தும் போது அவரது அம்மா விஷாலை திட்டுகிறார். இதனால் குழப்பமடையும் மகன் விஷால் தனது தந்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் முயற்சியில் இறங்குவதோடு அதற்காக இறந்த காலத்திற்கு பேசக்கூடிய அதிசய தொலைபேசியை பயன்படுத்துகிறார். அதனால் இவர்கள் நான்கு பேரின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது, இதில் யார் கெட்டவர் யார் நல்லவர், விஷாலின் அம்மாவை கொன்றது யார், அப்பா எஸ் ஜே சூர்யா தனது மகனை விட விஷால் மீது அதிகம் பாசம் காட்டுவது ஏன் போன்ற கேள்விகளுக்கான பதிலை பலவித மசாலாவை கலந்து இளைஞர்களுக்கான மஜா டானிக்காக கொடுத்திருக்கும் வகையில் சொல்வதுதான் மார்க் ஆண்டனி. ஆண்டனி என்ற கதாபாத்திரத்தில் தந்தையாக நடித்திருக்கும் விஷால் வரும் காட்சிகள் அனைத்தும் மாஸ். சண்டை காட்சிகளில் ஆண்டனியாக தெரிக்கவிடும் விஷால் வசன உச்சரிப்பு, உடல் மொழி என அனைத்தையும் சிறப்பாக கையாண்டு அமர்கலப்படுத்தியிருக்கிறார். மகன் மார்க் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் விஷால் தந்தை வேடத்திற்கு எதிர்மறையான சாதுவான வேடம் என்பதால் அடக்கி வாசித்திருப்பதோடு நடிப்பு வித்தையை மொத்தமாக இறக்க முயற்சித்திருக்கிறார். ஆனால் அதில் இயல்பாக அல்லாமல் கஷ்டப்பட்டு நடித்திருப்பவர் சில இடங்களில் சொதப்பவும் செய்திருக்கிறார். ஹீரோ விஷாலை விட பல மடங்குகளில் எஸ் ஜே சூர்யா ஜொலிக்கிறார். அவரது வழக்கமான நடிப்பு மூலம் அப்பா மகன் இரண்டு கதாபாத்திரங்களையும் கையாண்டிருந்தாலும் அவரது ஒவ்வொரு அசைவும் திரைக்கதையை ஆக்கிரமித்து ரசிகர்களை ஆர்ப்பரிக்க செய்கிறது. அதிலும் தந்தை மற்றும் மகன் எஸ் ஜே சூர்யா இடையில் நடக்கும் தொலைபேசி உரையாடல் காட்சி ரசிகர்களை எழுந்து நின்று கைத்தட்ட வைக்கிறது. இப்படி படம் முழுவதும் அப்பா மற்றும் மகனாக பல விதங்களில் ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கும் எஸ் ஜே சூர்யா படத்திற்கு மிகப்பெரிய தூணாக நிற்கிறார். ஹீரோயினியாக நடித்திருக்கும் ரித்து வர்மாவுக்கு வழக்கமான கமர்ஷியல் ஹீரோயினி வேடம்தான். ஆரம்ப காட்சியில் அதிரடியாக என்ட்ரி கொடுக்கும் சுனில் அடுத்தடுத்த காட்சியில் தம்மையாக்கப்பட்டு விடுகிறது. படம் முழுவதும் அவர் இருந்தாலும் அவருக்கு படத்தில் பெரிய வாய்ப்பில்லை. ரெடின் கிங்ஸ்லே, செல்வராகவன், நிழல்கள் ரவி, அபிநயா, வைஜி மகேந்திரன் ஆகியோர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்திற்கு நியாயம் சேர்த்திருக்கிறார்கள். இரண்டு ரவுடிகளுக்கு இடையிலான நட்பு மற்றும் துரோகம் என்ற வழக்கமான ஃபார்மேட்டை வைத்து கொண்டு டைம் டிராவல் தொலைபேசி என்ற புதிய யோசனையோடு முழுக்க முழுக்க ரசிகர்களுக்கான கமர்ஷியல் ஜானரில் திரைக்கதை அமைத்திருக்கும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அதே ரெட்ரோடோன் பின்னணியில் சுவாரஸ்யமாக படமாகவும் கொடுத்திருக்கிறார். அபிநந்தன் ராமானுஜத்தின் ஒளிப்பதிவு படம் முழுவதையும் மாசாக காட்சிப்படுத்தியிருப்பதோடு சண்டை காட்சிகளை மிரட்டலாக படமாக்கியிருக்கிறது. ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் பாடல்கள் பெரிதாக எடுபடவில்லை. இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் போகக்கூடியது டைம் டிராவல் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இது அதிலிருந்த முற்றிலும் வித்தியாசமான டைம் டிராவல் தொலைபேசி. இதன் மூலம் நாம் பயணிக்க முடியாது, நமது குரல் மட்டுமே பயணிக்கும், அதுவும் இறந்த காலத்திற்கு மட்டுமே என்ற படத்தின் மைய கருவை ரசிகர்களுக்கு மிக சரியாக புரிய வைக்கும் விதத்தில் காட்சிகளை நேர்த்தியாக தொகுத்திருக்கும் படத்தொகுப்பாளர் விஜய் வேலுக்குட்டி படத்தை வேகமாகவும் நகர்த்தி படத்துடன் நம்மை கட்டுப்போட்டு விடுகிறார். சண்டை பயிற்சி இயக்குநர்கள் பீட்டர் ஹெயின், திலீப் சுப்ராயன், கனல் கண்ணன், தினேஷ் சுப்ராயன், கலை இயக்குனர் ஆர் கே விஜய் முருகன், ஆடை வடிவமைப்பாளர் சத்யா என்ஜே மற்றும் ஒப்பனை கலைஞர் சக்தி ஆகியோர் கடுமையாக உழைத்திருப்பது திரையில் தெரிகிறது. 2.5 மணி நேரம் போனதே தெரியாதபடி ரசிகர்கள் கொண்டாட்ட உணர்வோடு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்திருக்கும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் சில இடங்களில் லாஜிக் மீறல்களை கூட உதாசனப்படுத்தி ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது படம் முழுவதும் தெரிகிறது. மொத்தத்தில் இந்த மார்க் ஆண்டனி பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த படத்தை விரும்பும் மக்களை முழுமையாக திருப்திப்படுத்தும்.